மார்கழி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் 25ஆம் பாசுரமான ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் என்ற ஆண்டாள் நாச்சியாரின் பாடலை பாசுரத்தை பாடியிருக்கிறார் திருமதி சசிகலா நாகராஜன். அதனைத் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரையை அளிக்க இருக்கிறார் திரு என் சுரேஷ் அவர்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து தரிக்கிலனாகி தாந்திங்கு நினைந்த தரிக்கிலனாகி தாந்திங்கு நினைந்த தரைக்கிழனாகே தாந்திங்கு நினைந்த கருத்தை பிழை பித்து கஞ்ச வயிற்றினில் கருத்தை பிழை பித்து கஞ்ச வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகே திருத்தக செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக செல்வமோ சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தெல்லோரும் பவாய் வருத்தமும் தீந்து மகிழ்ந்தெல்லோரும் பவாய் உறுதி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் என்ற பாடலுக்கான விளக்க உரை. ஒருத்தி மகனாக, அதாவது தேவகிக்கு மகனாக பிறந்த கண்ணபிரான் அந்த இரவிலேயே வேறொருத்தி, அதாவது யசோதையின் மகனாக ஒளிர்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் நாளூறு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ச்சந்திரனைப் போல வளர்ந்து வந்து கொண்டிருந்த திருமாலின் கண்ணபிரானின் வளர்ச்சியைக் கண்டு கம்சனின் வயிற்றில் புளியை கரைப்பது என்று சொல்வார்களே, அதுபோல நெருப்பென்ன நின்ற நெடுமாலை, கம்சனின் வயிற்றில் நெருப்பாக நின்று கொண்டிருந்தான். இந்த கண்ணபிரானின் வளர்ச்சியைக் கண்ட கம்சனுக்கு அதை பொறுக்காது பலவிதமான துன்பங்களெல்லாம் கொடுத்தான் அந்த சிறு குழந்தைக்கு. அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரான் எப்படி இருந்தான் என்றால், நெருப்பென்ன நின்று நெடுமால் அந்த கம்சனின் வயிற்றில் நெருப்பாக நின்றிருந்தான். அப்படி என்றால் என்றால் பொருள், அதாவது கண்ணபிரானால் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ என்று ஒவ்வொரு கணமும் பயந்து இருந்து கொண்டிருந்த அந்த கம்சனானவன் பலவிதமான துன்பங்களையெல்லாம் அந்த சிறு குழந்தைக்கு கொடுத்து வந்திருந்தான். அதையெல்லாம் மீண்டு தன்னுடைய பிஞ்சு கைகளாலும் பிஞ்சு கால்களினாலும் பாதங்களாலும் அனைத்து அசுரர்களையும் அவனை எட்டு உதைத்து அவர்களையெல்லாம் வென்று வந்தான் கண்ணன். அதை பார்த்து பொறுக்க முடியாத மேலும் மேலும் அந்த கண்ணபிரானுக்கு பலவகையான இன்னல்களை கொடுத்து வந்த கம்சனானவன் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்று நெடுமாலே, கஞ்சன் என்றால் இந்த இடத்தில் கம்சன், கம்சனுடைய வயிற்றில் நெருப்பாக நின்று கொண்டிருந்த திருமாலே திருவிக்கிரமா முக்கன் கண்ணா என்று பாடி போற்றுகிறார் ஆண்டாள் நாச்சியார். உனதை உன்னை மனதார பாடி மகிழ்ந்து உன்னை சேவகத்தை செய்ய காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கண்ணா, நாங்கள் சொல்வதை கேட்பாயாக, பறை எங்களுக்கு உனது பரிசாக எங்களுக்கு நீ என்ன தர வேண்டுமென்றால் நாங்கள் உன் வாசலில் வந்து காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. எங்களுக்கு நீங்காத செல்வம், நீங்காத செல்வமாகிய உன்னை எங்களுக்கு தருவாயாக, உன்னை பாடித் துதிக்கின்றோம். நாங்கள் இவ்வாறு மனம் வந்து மெய்யாலும் மனதாலும் தினமும் உன்னை பாடி மகிழ்கின்றோம். உன் சேவகமே நாங்கள் சேவையாக செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணபிரானே எழுந்து வருவாய், எங்களுக்கு உன் அருளை புரிவாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார்.
மீண்டும் நாளை வேறொரு பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.